ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடி மீனவன் சேனல். ஸோ ஏற்கனவே காமிச்ச ரீகேப்போட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட கண்டினியூவேஷன் தான் அது. ஸோ என்ன ஆச்சுன்னா, நான் அந்த இடத்துல மீன் பிடிச்சிட்ருந்தோம், பட் பெரிய அளவு ஸ்ட்ரைக்கு ரொம்ப இல்லை. ஒரு 1 hour 2 hours பிடிச்சிட்ருந்தோம், பட் மீன் ரொம்ப ஸ்லோவாக தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ வேறு ஒரு லொக்கேஷன் நாங்கள் வந்து அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தோம். இது வந்து கொஞ்சம் டீப் மாதிரி தான் சொல்லலாம், இங்கே நான் டெப்த் அதிகம். ஸோ இங்கே எதனா மீன் மாட்டுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டுருந்தோம். நான் ஏற்கனவே நாங்கள் ஒரு தான் டீப் சீ போயிட்டு இதே மாதிரி தான் ட்ரை பண்ணோம். ஒரு டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 1 o'clock இருக்கும். ஸோ அந்த டைம்லாம் மீன் வந்து ஸ்ட்ரைக் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் டீப்பில் அடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஒரு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த இடம் தான் இது. இந்த இடத்துல வந்தோடனே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து லைவ் ப்ரான்ஸ் எல்லாமே இறந்துச்சு. ஸோ லைவ் ப்ரான்ஸ் யூஸ் பண்ண முடியாது, டெட் ப்ரான்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சரி மீன் அடிக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் தான் வந்தோம். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டைக்கிச்சா பிடிச்சிருந்தாரு. ஸோ இது மாதிரி தான் மாட்டோம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். வந்து இது வந்து கீழே ஃபுல்லாக மணல் தான். ஸோ அதனால் இது மாதிரி தான் மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் போக போக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே சைஸ் மாட்டுச்சு. இப்போ ஒரு 1/2 kg மேலே தான் எல்லாமே இருந்துச்சு. ஹெவி ஸ்ட்ரைக்கு செம்ம, அப்படியே ஃபுல்லாக ஒரு 1.5 hours செம்ம என்டர்டெய்னிங்காக போயிடுச்சு. யாராக அதுக்குள்ளே கடை கடகடன்னு காலியாயிடுச்சு. இந்த கட்டக்கீச்சா பொறுத்த வரைக்கும் சின்ன மீனே வந்து ஹெவியான ஸ்ட்ரைக் இருக்கும். அதே மாதிரி ஒரு 1/2 kg 1/2 kg மீன்லாம் அடிக்கும் போது நல்லா ஹெவியாக இருக்கும் பைட்டு. அதே மாதிரி முக்கியமான விஷயம்னா, நீங்கள் வந்து இந்த மீன் பிடிக்கிறது வந்து யாராவது ஃபுல்லாக பீல் பண்ணிடணும். யாராவது தோலோட பிடிச்சா அந்த மீன் அடிக்காது. ஸோ இப்படி பீல் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் ஹூக்லேயும் வந்து போட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா மீன் அடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதே மாதிரி மேக்ஸிமம் இந்த மீன்லாம் பிடிக்கிறது வந்து ஹேண்ட்லைன் தான் பெஸ்ட்டு. ஹேண்ட்லைன் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஈஸியாக தெரியும், நல்லா பிடிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ராட்டில் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், பட் எனக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரைக்கை வந்து ஃபீல் பண்ண முடியல. நான் அப்படியே மூவ் பண்ணி நான் அவர்கிட்ட இருக்க தூண்டில் நான் எடுத்துக்கிட்டு அவருக்கு வந்து வேறு கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஹேண்ட்லைன் நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஹேண்ட்லைனில் போகும்போது இன்னும் வந்து ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஹேண்ட்லைனு இல்லை வந்து நார்மல் வந்து நீங்கள் இந்த மீன் பிடிக்கிறீங்கன்னா வந்து 2 முள் கட்டிக்கோங்க. ஒன்று வந்து பாட்டமில், இன்னொன்று வந்து சிங்கர் நடுவில் வந்துட்டு மேலே வர மாதிரி ஒரு முள் கட்டிக்கலாம். ஸோ கட்டிக்கினா எதனா ஒரு முள்ளை கண்டிப்பாக அடிச்சிடும். ஸோ இந்த மீனை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து மீன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கும். அதே மாதிரி வந்து நாங்கள் ஒரு 1/2 hour கழித்து நாங்கள் போடும்போது தான் ஸ்ட்ரைக்கு வந்து ஹெவியாக இருந்துச்சு. போட்டு அடுத்த நிமிஷத்தில் டப்பு 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 டப்புன்னு அடிச்சிச்சு எங்களுக்கு மீன். ஏன்னா அவர் சொன்னார் அந்த மீனோட கவுச்சி ஸ்மெல்லுக்கு வந்து நிறைய மீன் வந்துடும், ஸோ உங்களுக்கு கடகடன்னு மீன் அடிக்க ஆரம்பிச்சிடும்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு. அவர் வச்சிருக்காரு பண்ணு. ஏய் சாரி, சைஸ் சூப்பர். வா கொய்யால சாம சைஸ் சின்னதா இருக்கு. இது சின்னதா? இது சின்னதா. அண்ணா எவ்வளவு சைஸ் நான் முள்ளு போறீங்க? முளிச்சி நல்ல கலர் முள்ளு. அது முளிச்சி 12 நினைக்கிறேன். ஸோ இந்த மீனை பார்த்தோன்னே தான் எங்களுக்கு சரி மீன் அடிக்கலாம், நம்மளும் பிடிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா அடிக்கிற வெயிலில் ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி இருக்கும், 1.5 மணி இருக்கும். அந்த டைமில் பயங்கர வெயில், எல்லாருமே ட்ரெயின் அவுட் ஆகிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி பேர் படுத்து தான் கிடந்திருந்தாங்க. ஸோ அந்த டைமில் இது மாதிரி மீன் ஸ்ட்ரைக் ஆகும்போது பரவாயில்ல மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் இறங்கி பிடிக்க ஆரம்பித்தோம். அதே மாதிரி ஒரு 1 மணி நேரம் போனதே தெரில, அவ்வளோ மீன் மாட்டுச்சு. ஃபுல்லாக வீடியோ இதுக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக ஸ்ட்ரைக் மட்டும் தான் காமிச்சிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே செம்மையாக இருந்திருக்கும். ஸோ நாங்கள் எப்படி எப்படி பிடிக்கிறோம், எப்படி இழுக்கிறோம் எல்லாமே இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பயங்கர முள் இருக்கும். ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், இல்லை கையில் டப்புன்னு போட்டுரும். அதே மாதிரி வந்து இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா அடித்து தள்ளுறாரு. அப்பா தூக்கி, ஓ ஐயோ, இறங்கு இறங்கு இறங்கு. அப்பா சாம சைஸ் வேற லெவல். பிடிக்காதுங்க, அறுத்துக்கும் அறுத்துக்கும். கீழே கீழே ஜி, சாம மீன் ஜி. கையில் கூட பிடிக்க முடியாது, இதை பிடிக்க வந்துடுறேன். நெருக்கியில் பிடிங்க, நெல் ஒட்ட நெருக்கியில் பிடிங்க. வாய் வாய பிடிங்க, வாய கட்டிங்கில் அடிச்சு பிடிச்சி போஸ் கொடுங்க ஜி. இதோட சின்னது கட்டிங் வந்துச்சா? ஏ காலில் போட போகுது முள்ளு, அது வாயில் மாட்டிச்சு. வா பா, ஒரே ஸ்ட்ரைக் தான்டா. கொய்யால பண்ணி தண்ணி விடாது. ஐயோ, அது பாட்டுக்கு போதேனா? அப்பா இழுத்து போது. ஐயோ, அநியாயத்துக்கு இழுத்துன்னு போதியா?
போயிடாத நில்லு சூப்பர் ஜி ஒரே ஹிட் தான் ஜி அச்சு தள்ளு அவங்கள்டா ஜி வா உள்ள போடுங்கண்ணா நாங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கட்டைக்கீச்செல்லாம் பிடிச்சதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம், அதுவும் இவ்வளோ ஹெவியாக இழுக்கிற கட்டைக்கீச்செல்லாம் பிடிச்சதே இல்லை. ஆனால் நல்லா இருந்துச்சு மீனோட அந்த என்ன சொல்ல ட்ராகு, அப்புறமா நாங்கள் இழுக்கிறது எல்லாமே செமையாக இருந்துச்சு. சூப்பர் சைஸ் சி சமஜி அப்படியே கிட்டது நாங்கள் வா ஒன்று ஒன்று அரை கிலோக்கு மேலே இருக்கும் போலியே வா சமையா சைஸா பேர் சூப்பர் சூப்பர் தூக்கு தூக்கு பின்னாடி போயிட்ட உடனே கவரேஜ் கரெக்டாக கிடைக்கும் கேமராமேனை பாருங்க அப்பா அப்பா தூக்கு 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 பாத்துட்டேன் மூஞ்செல்லாம் போடுங்க எந்திரிப்பாங்க சமஜி காமிங்க ஜி எந்திரிங்கப்பா எல்லாரும் நீ காமிங்க ஜி என்ன சைஸ் சின்னத்தான் அதோட சின்னத்தான் மச்சா மாடி ஏய் வா வா விட மாட்டேன் நீ வா ஏய் ஏய் வந்துரே 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 ஏய் ஏய் விட விட அடங்கு ஐயா எப்படி விடுதுக்கு ரெண்டு மீன் ஆச்சுன்னா தூக்க முடியாது மிஸ் ஆயிருக்க வேண்டியது ஆமா சைஸு நான் வரக்கூட முடியல பேர் எப்படி வலிச்சுன்னு போயிருப்பேன் ஆ ஒரு கிலோக்கு நல்லா இருக்குமா அவராலே இருக்க முடியல கன்ஃபார்ம் அரைக்கிற மேல இருக்கும் மீன் பார்த்துட்டேன் மீன் பார்த்துட்டேன் பெருசு ஓப்பா
என்ன சைஸ் எதுவுல போடுங்க அப்பா யார கடைச்சிட்டா என்ன சைஸ் மீன் நான் கையில் அப்படி லைட்டாக பிடிச்சிக்காங்கண்ணா அது சிக்காயில் ஆயிடுச்சுல மீனா இது மேல போனா தண்ணியில வந்துருக்கேன் அருமை அருமை வேற லெவலு ரொம்ப பெருசு இல்ல பரவாயில்ல சைஸ் தான் நீங்க வச்சிங்களா அதே சைஸ் அவர் அச்சு திம்சம் பண்றாரு அப்பிலிருந்து கீழே இருக்குங்க அடிச்சு தள்ளுறாரு போடு 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 சூப்பர் இந்த மீன்களை எங்கே பிடிக்கலாம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து ஷோர்லேருந்தே பிடிக்கலாம் ஷோர்லேயே நிறையா மாட்டோம் சம்டைம்ஸ் அந்த இடத்துல பெரிய மீன் இருந்துச்சுன்னா மாட்டோம் ஒரு கால் கிலோ சைஸு பட் இவ்வளோ பெரிய மீன்லாம் நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பிடிக்கிறோம் இந்த கட்டக்கீச்சா ஸோ இதுதான் எனக்கு பிடிச்ச ஓவரால் மீன் இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் பிடிச்சது அந்த கலவாயன் ஸோ மிச்சி எல்லாமே கட்டக்கீச்சா தான் மாட்டுச்சு கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கும் அதுக்குள்ளேயே இவ்வளோ மீன் பிடிச்சிட்டோம் அதுலேயே வந்து ரெண்டு பேர் தூங்கிட்டு இருந்தாங்க அவங்களும் முழிச்சிருந்தாங்கன்னா இன்னும் அதிகமாக பிடிச்சிருக்கலாம் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்புறம் ஃபிஷ் ரிலேட்டட் ஸ்டப்ஸ் எல்லாமே வந்து இந்த சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ இந்த சேனலில் வந்து புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்